வணக்கங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போறது மாம்பழத்துல ஐஸ்கிரீம் செய்ய போறோங்க. அதுக்கு தேவையானது மாம்பழத்தை நல்லா தோல் சீவி நல்லா சத பகுதியாக நறுக்கி வச்சுருக்குறோங்க. அதுக்கு தேவையானது சீனி, பசும்பால் வந்து காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்குறோங்க. இந்த மாம்பழம் வந்துங்க எங்கள் வீட்டில் இந்த செந்தூர மாம்பழம் தாங்க ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா உள்ள காலத்துலேருந்தே அடுக்கு பானையில் வச்சு சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க மாம்பழம். இப்போ வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாம்பழம்லாம் கிடைக்கும். அதை நம்ம நல்ல குழந்தைங்க சாப்பிடலைன்னா கூட நாங்கள் சாப்பிட வைங்க. இதுலேயும் ஒரு சத்து இருக்குது, மாம்பழத்துலேயும் ஒரு சத்து இருக்குங்க. நான் ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கிட்டேங்க. அதில் நம்ம முதல் மாம்பழத்தை போடுறோங்க. பசும்பால் ஊற்றுறேங்க. மொத்தம் 4 ஐஸ்கிரீம் செய்கிறேங்க. ஒவ்வொரு ஐஸ்கிரீமுக்கு 2 ஸ்பூன் சீனி போடுறேங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரேங்க. இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், இப்போ பொடி பொடியாக வச்ச மாம்பழத்தை போடலாங்க. போட்டாச்சுங்க, 4 பிப்பிலையும் போட்டாச்சு. இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்லங்க, அதை இதில் ஊற்றலாங்க. இப்போ குல்ஃபியில் வந்து அடியிலையும் இந்த மாம்பழம் நறுக்கினதை போட்டோங்க. இப்போ மேலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போடுறோங்க. போட்டாச்சுங்க. இது எல்லாம் கரெக்டாக போட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம பிரிச்சுக்குள்ள வைக்கணும்லங்க. இதை வந்து நம்ம இப்படி மூடி வச்சிடலாம். மெதுவாக மெதுவாக விடுங்க, வெளியில் வராத அளவுக்கு மெதுவாக விடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி நேரத்துக்கு வைக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம குல்ஃபியை பார்ப்போமா. சரி, மாம்பழம் ஐஸ்கிரீம் வந்து 5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாங்க. இதை நம்ம எடுக்கலாங்க. இந்த இப்படி செஞ்சு விட்டு எடுக்கலாங்க. வந்துருச்சாங்க, நல்லா நல்லா வந்துருச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறேங்க. நல்லா இருக்காங்க. குல்ஃபி எல்லாத்தையும் எடுத்து இப்படி வச்சுருக்குறோங்க. இது நாளையும் போட்டது மீதி இருந்துச்சுங்க. அதை ஒரு டம்ளரில் வந்து இதை இப்படி அந்த டம்ளரில் ஊற்றி வச்சுருந்தாங்க. இப்போ இதையும் எடுத்து பார்ப்போம். இதையும் நல்லா வந்துருச்சுங்க. சாப்பிடணும் போல தோணுதா உங்களுக்கு? டேஸ்ட்டாக இருக்குங்க. இதாட்ட நீங்களும் செய்து சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். Thank you.